அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் இந்த பதிவில் வைகாசி விசாகத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வைகேசி விசாகத்தின் அன்று முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும் அதாவது முருகப்பெருமானின் பிறந்த நாள் ஆகும் வைகேசி விசாகம் சைவ வைணவ புத்த என மூணு பிரிவினர்களும் மிகவும் புனிதமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றாகும் புத்தர் பிறந்ததும் இந்த வைகாசி விசாகத்தில் தான் புத்தர் ஞானமடைஞ்சதும் இந்த வைகாசி விசாகத்தில் தான் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்ததும் இந்த வைகாசி விசாகத்தில் தான் இப்போது முருகப்பெருமான் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம் புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரபத்மன் சிங்கமுகன் நரகாசுரன் தாரகன் போன்ற கொடியரக்கரைகள் இருந்தாங்க இந்த குடியரக்கரைகள் கடவுள் வழிபாட்டு பூஜைகளை செய்து வரும் தேவர்களை வழிபாடுகள் எதையும் செய்ய விடாமல் பல விதங்களிலும் இடையூறுகளை செய்து வராங்க இந்த இடையூறுகளை பொறுக்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் தங்களை அறக்கர்களிடமிருந்து காத்தருள வேண்டுமென்னு சிவபெருமானிடம் கோரிக்கையை வைக்கிறாங்க சிவபெருமானும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்கிறாரு உடனே சிவபெருமான் தனது நெற்றி கண்களிலிருந்து ஆறு நெருப்பு துளிகளை வெளியேற்றுகிறாரு அந்த ஆறு நெருப்பு துளிகளும் ஒரு நதியின் மீது விழுகுது நதியின் மீது விழுந்த அந்த ஆறு நெருப்பு துளிகளும் ஆறு குழந்தைகளாக மாறுது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தி வராங்க ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி அம்மன் அதாவது வைகாசி விசாகத்தின் அன்று அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்து எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே உடலாகவும் ஆறு முகங்களாகவும் பன்னிரண்டு கைகளாகவும் மாறி இணைகிறது இந்த அற்புத காட்சியை கண்ட அன்னை பார்வதி தேவி அம்மனோ சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தைக்கு முருகப்பெருமான் என்ற பெயரையும் சூட்டுறாங்க சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவி அம்மனோ முருகப்பெருமானிடம் வேலை கொடுத்து தொடர்ந்து தேவர்களுக்கு இன்னல்களை கொடுத்து வரும் அந்த கொடிய அரக்கர்களை அழித்து வருமாறு ஆணையிடுறாங்க முருகப்பெருமானும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கொண்டு அந்த கொடிய அரக்கர்களை உரு தெரியாமல் அழிக்கிறாங்க தேவர்கள் அனைவரும் மீண்டும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைஞ்சு கடவுள் வழிபாட்டு பூஜைகளை செய்ய தொடங்குறாங்க அதோடு சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவி அம்மனுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசேகத்தின் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்து வந்தோம்ன்னா மறைமுக அல்லது நேர்முக எதிரிகள் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா எதிரிகள் அழிஞ்சு போவாங்க இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்